உள்ளாட்சி அமைப்புகளில் நம்முடைய மகளிர், பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் பெரும் வெற்றியை பெற்று 50% தான் என்ற சட்டத்தை நம்ம வகுத்து வச்சிருந்தாலும் அதையும் தாண்டி 50% மேல் கிட்டத்தட்ட ஒரு 60% பெண்கள் தாய்மார்கள் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி 4ஆம் தேதி நடந்த காரணத்தால் நமக்கு 4ஆம் தேதியே மகளிர் தினம் வந்துருச்சு. எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், மகளிர் அணியின் சார்பில், மகளிர் அணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள் உங்கள் அன்போடு ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து தலைமை தாங்கி நடத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சு இதில் பங்கேற்க வைத்திருக்கிறார். அதற்காக முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நாம் ஆட்சி பொறுப்பு இருந்த போது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, துணை முதலமைச்சராக இருந்தப்போ அந்த மகளிர் சுயோதவிக் குழு எல்லாம் கூட்டத்தை கூட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற போது அடிக்கடி நான் சொன்னது உண்டு. ஏன், அதற்கு பிறகு கிராம சபை கூட்டம் என்ற அந்த அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில், உள்ளாட்சி பகுதிகளில், பஞ்சாயத்து பகுதிகளில் கிராம சபை கூட்டத்தை கூட்டி அதில் அதிகமானவர்களுக்கு பெண்கள் வந்து அமர்ந்து அந்த கூட்டத்தை நான் தொடர்ந்து நடத்தியது உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பவும் அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், பெண்கள் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான பெண்கள், இடம் இல்லாமல் பக்கத்தரங்கத்தில் வெளியில் எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, மகளிர் இருக்கிறாங்க. ஆக இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அமைதியா, இவ்வளவு கட்டுப்பாடா நீங்க இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்க போது இதிலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஏன்னா 4 பேர் இருந்தா பெண்கள் எப்படி சத்தம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட்ல, ரேஷன் கடையில், அந்த மாதிரி பல இடம், தண்ணி பிடிக்கிற இடத்துல, குழாய் அடியில ஒரு சல 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 சலன்னு ஒரு சத்தம் இருக்கும். நான் தவறா சொல்றேன், ஒரு யதார்த்தம் நல்ல இது. ஆனால் ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய உங்களிடத்தில் ஒரு கட்டுப்பாட்டோட கரவொளி சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் என்னுடைய காதுக்கு வரல. இதுதான் உங்களுடைய வெற்றி. அந்த வெற்றி தான் இந்த இயக்கத்திற்கு வந்து சேரக்கூடிய வெற்றி. அதுதான் திராவிட மாடலுடைய வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.